வணக்கம். ஒரு பிரபலமான ஹோட்டலில் அன்று கூட்டம் பொங்கி வழிந்து கொண்டிருந்தது. ஆதி மாதம் தொடங்கிவிட்டாலே தள்ளுபடி விலையில் துணிகளை வாங்க சென்னையின் சுற்று வட்டார கிராமங்களிலிருந்தும் மக்கள் உஸ்மான் சாலைக்கு படையெடுத்து விடுவார்கள். பலர் தூக்குகளில் புளியோதரை, தயிர் சாதம், வடை என்று கட்டி கொண்டு வந்து பனகல் பார்க்கில் உட்கார்ந்து சாப்பிடுவது உண்டு. கொஞ்சம் வசதி படைத்தவர்கள் இந்த ஹோட்டலுக்கு சாப்பிட வந்து விடுவார்கள். இந்த இடத்தில் அதிக வியாபாரம் என்பதால் பகல் உணவு நேரத்தில் இந்த ஹோட்டலின் முதலாளி பொன்னரசன் அங்கே ஆஜராகி விடுவார். சமைக்கப்பட்டிருக்கும் உணவு வகைகளை சுவை பார்ப்பார். கஸ்டமர்கள் நன்றாக கவனிக்கப்படுகிறார்களா என்று பார்ப்பார். சமயத்தில் கல்லாவிலும் உட்காருவார். அந்த ஹோட்டலுக்கு சென்னையில் மட்டுமல்ல காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, விழுப்புரம் வரையில் கிட்டத்தட்ட 20 கிளைகள் உள்ளன. அந்த ஹோட்டலில் தரமான உணவு கிடைக்கும் என்று மக்களுக்கு கடந்த 10 வருடங்களில் புரிந்து போனதால் கூட்டத்துக்கு பஞ்சமில்லை. வியாபாரமும் பெருகியது, கல்லாவும் நிரம்பி வழிந்தது. பொன்னரசன் பரம்பரை பணக்காரர் இல்லை. அவருடைய அப்பா விருதுநகர் பேருந்து நிலையத்தில் தீக்கடை வைத்து பிழைப்பை நடத்தியவர். அம்மா சுட சுட சுட்டு போடும் மசால் வடை பஜ்ஜிக்கும் இதில் மிளகா பஜ்ஜி மிகவும் பிரபலம். கூட்டம் வரிசை கட்டி நிற்கும். பொன்னரசனுக்கு கூட பிறந்த அக்காக்கள் 3 பேர். அவர்களை கட்டி கொடுத்து பொன்னரசனை கேட்ரிங் படிப்பை படிக்க வைப்பதற்குள் அவருடைய பெற்றோர் மூச்சு திணறி போயினர். படிப்பு முடித்து வந்த பொன்னரசன் கையில் இருந்த கொஞ்ச ரொக்கத்தை வைத்து ஃபாஸ்ட்ஃபுட் ரெஸ்டாரண்ட் ஒன்றை ஆரம்பித்தார். பொன்னரசரின் சமையல் கலை அவருக்கு கை கொடுத்தது. இதோ இந்த 10 வருடங்களில் இப்படிப்பட்ட ஹிமாலய வளர்ச்சியை அவரே எதிர்பார்க்கவில்லை. பொன்னரசன் நன்றாக தொழிலில் முன்னுக்கு வந்த பிறகு அவருக்கு பல பணக்கார வீட்டு ஜனங்கள் பெண் கொடுக்க முன் வந்தாலும் தன்னோடு கேட்ரிங் படித்த மஞ்சுளாவையே மணந்து கொண்டார். சாதாரண நடுத்தர குடும்பத்தை சேர்ந்த மஞ்சுளா குணத்திலும் அழகிலும் பொன்னரசருக்கு சரியான ஜோடியாக திகழ்ந்தார். ஆஸ்திக்கொரு பையன், ஆசைக்கொரு பெண் என்று நிறைவான குடும்பம். வாழ்க்கை ஒரே நேர்கோட்டில் யாருக்கும் செல்வதில்லை தானே. போன வருடம் பொங்கல் தினத்தன்று தன் குடும்பத்தோடு தமிழகத்தின் தலை சிறந்த இயக்குனர் அந்த உணவகத்துக்கு சாப்பிட வந்தார். அந்த சமயத்தில் பொன்னரசர் அந்த கிளையில் இருந்தார். அவரோடு நேர்முகமாக பேசும் வாய்ப்பு கிடைத்தது. வணக்கம் சார், நான் உங்கள் தீவிர ரசிகன் என்றார் பொன்னரசன். அப்படியா தம்பி, ரொம்ப சந்தோஷம். ரொம்ப நாளாக குடும்பத்தோட இந்த ஹோட்டலில் சாப்பிடணும் அப்படின்னு என் மனைவி ஆசைப்பட்டு கொண்டிருந்தால் அந்த நல்ல வாய்ப்பு இன்று தான் நிறைவேறியது. என் பாக்கியம் சார், என்னுடைய நீண்ட நாள் ஆசை உங்களை நேரில் பார்க்கணும், உங்களோடு ஒரு புகைப்படம் எடுக்கணும் என்று நினைப்பேன். அதை இன்று நிறைவேற்றி விட்டால் போச்சு அப்படின்னு அந்த இயக்குனர் சொல்ல பொன்னரசரும் அந்த இயக்குனரும் சேர்ந்து புகைப்படம் எடுத்துக்கொண்டனர். அதை ஃபேஸ்புக்கில் போட்ட மறுநாளே லைக்ஸ் பல லட்சங்களை தாண்டியது. பொன்னரசன் அந்த இயக்குனர் சாப்பிட்டதுக்கான பில்லுக்கு பணத்தை கொடுக்கவே விடலை. தம்பி, நீங்கள் செய்கிறது ரொம்ப அநியாயம், மொத்தம் 20 பேர் சாப்பிட வந்திருக்கோம், பணத்தை வாங்கலைன்னா எப்படி அப்படின்னு அந்த இயக்குனர் கேட்டார். ஐயோ சார், நீங்கள் வேற இன்றைக்கும் மனசு சோர்வாக இருந்தால் உங்களுடைய வெற்றி படங்களை போட்டு பார்த்தா என் மனசே லேசாகிவிடும். அந்த படத்தை அவ்வளோ அற்புதமாக இயக்கியிருக்கீங்க. பாடல் காட்சிகளும் அவைகள் படமாக்கப்பட்ட விதமும் அதற்கு நீங்கள் தேர்ந்தெடுத்த லொக்கேஷன்களும் அப்பப்பா அப்படின்னு அவர் சொன்னார். தம்பி நன்றிங்க, உங்கள் பேரை சொல்லலையே அப்படின்னு அந்த இயக்குனர் கேட்க என் பேர் பொன்னரசன் சார் அப்படின்னு சொன்னார். அப்படியா, பேருக்கேற்ற நிறம் அழகு, உங்களை பார்த்தால் ஒரு ஹீரோ போல தான் இருக்கீங்க. கூடிய சீக்கிரம் உங்களை கதாநாயகனாக வைத்து ஒரு படத்தை நான் இயக்குவேன், அப்போ வரட்டுமா தம்பி அப்படின்னு சொல்லிட்டு அந்த இயக்குனர் கிளம்பிக்கிட்டார். அவ்வளவுதான், சும்மா இருந்த சங்கை ஊதிக்கெடுத்தான் ஆண்டி என்ற கதையாகி போனது. பொன்னரசனுக்கு தான் அழகன் என்பது தெரியும். ஆனால் பிரபல இயக்குனரை தன்னை வைத்து படம் எடுக்கும் அளவுக்கு தன்னுடைய உருவம் இருக்கிறது என்பது புரிந்த உடனேயே அவனுடைய நடை, உடை, பாவனைகள் மட்டுமல்ல குணமும் மாறத் தொடங்கியது. கைத்தறி வேஷ்டியிலும் சட்டையிலும் புற தூய்மையோடும் அகத்தூய்மையோடும் வளம் வந்தவர் இன்று மாடர்ன் ட்ரெஸ்ஸில் உலா வருகிறார். பியூட்டி பார்லருக்கு சென்று தன்னை மேலும் அழகுபடுத்தி கொண்டார். அந்த இயக்குனருக்கும் தனக்குமான நட்பை புதுப்பித்து கொண்டே இருந்தார். பொன்னரசன் காத்து கொண்டிருந்த அந்த நாளும் ஒரு வழியாக வந்து சேர்ந்தது. அந்த இயக்குனர் பொன்னரசரை தன் அலுவலகத்துக்கு அன்று அழைத்திருந்தார். வெகுவான எதிர்பார்ப்போடு பொன்னரசன் விரைந்து சென்றார். வாங்க பொன்னரசன், உட்காருங்கள் அப்படின்னாரு அந்த இயக்குனர். பிறகு தொடர்ந்தார், உங்களை சினிமா உலகத்துக்கு அறிமுகப்படுத்த ஒரு அருமையான சந்தர்ப்பம் வந்திருக்கிறது. அப்படியா சார், மிகவும் மகிழ்ச்சி. குட்டுப்பட்டாலும் மோதிர கையால் குட்டுப்பட வேண்டும் என்பார்கள், எனக்கும் அந்த அதிர்ஷ்டம் கிடைத்திருக்கிறது. அந்த இயக்குனர் இருந்துட்டு கைவசம் ஒரு அருமையான கதை இருக்கிறது, இதை படமாக எடுத்தால் கட்டாயம் வெள்ளி விழாவை கண்டுவிடும். பெரிய ஹீரோக்கள் எல்லாம் என் டைரக்ஷனில் நடிக்க கியூவில் நிற்கிறாங்க, ஆனால் நான் உங்களை தான் கதாநாயகனாக அறிமுகப்படுத்த போறேன். இந்த படத்தின் தயாரிப்பாளரும் நீங்கள் தான். ஒரு கணம் ஸ்தம்பித்து போய்விட்டார் பொன்னரசர். என்னது, நான் தயாரிப்பாளரா? ஐயோ, ஏகப்பட்ட பணம் வேண்டுமே, என்னால் முடியுமா என்ற எச்சரிக்கை உணர்வு எழுந்தது. என்ன பொன்னரசன், முகமே மாறிவிட்டது.
இது கொஞ்சம் பெரிய பட்ஜெட் படம் தான், ஆனா போட்ட பணத்தை 100 மடங்கா வாரிடலாம். சரி சார், 2 நாட்கள் அவகாசம் கொடுங்கள் என்று கூறிவிட்டு மெதுவாக நழுவினார் பொன்னரசன். வீடு வந்து சேர்ந்த பொன்னரசன் தன் மனைவி மஞ்சுளாவிடம் விஷயத்தை போட்டு உடைத்தார். முதலில் மகிழ்ந்தாலும் பிறகு மஞ்சுளா சொன்னால், ஏங்க நமக்கு இதெல்லாம் தேவைதானா? 10 வருஷங்களா பாடுபட்டு நம் தொழிலை இவ்வளவு மேன்மைப்படுத்தி இருக்கிறோம். சினிமாவில் ஆசைக்கு வேணும்னா நடிக்கலாம், தயாரிப்பில் இறங்குறது எல்லாம் வேண்டாங்க என்றால் பொன்னரசரின் பெற்றோரும் இதற்கு சம்மதம் அளிக்கவில்லை. டே பொன்னா, நமக்கு ஏண்டா வேண்டாத வேலை? சினிமா சிலரை வானளவும் உயர்த்தும், சிலரை அதர பாதாளத்தில் வீழ்த்திவிடும். புகழுக்கும் பணத்திற்கும் ஆசைப்பட்டு சினிமா என்கின்ற மாயை வலையில் மாட்டி சீரழிந்தவர்கள் எண்ணிக்கையில் அடங்க மாட்டார்கள். நான் சொல்வதை கேள், இந்த வீண் ஆசை விட்டு ஒளி, ஹோட்டல் தொழிலில் கவனத்தை செலுத்து, அது உன்னை மேன்மேலும் உயர்த்தும் என்றார் அவரின் அப்பா. ஆனால் பொன்னரசரின் மனம் பேயாட்டம் போட்டது. அதற்கு உடுக்கை அடித்து தூபம் போட்டார் அந்த இயக்குனர். பிறகென்ன, யார் சொல்லுக்கும் அறிவுரைக்கும் செவி சாய்க்காமல் பொன்னரசர் சினிமா என்கின்ற மாய வலைக்குள் நுழைந்தார். ஒரு நல்ல நாளில் படப்பிடிப்பு தொடங்கியது. அந்த படத்தில் நடிக்கும் போது பொன்னரசனுக்கு வானத்தில் சிறகுகள் விரித்து பறப்பது போல் இருந்தது. மாய குதிரை என்று பெயரிடப்பட்ட அந்த படம் பாதி அளவு கூட முடியவில்லை. அதற்குள் பொன்னரசரின் சேமிப்பு அவ்வளவும் கரைந்து போனது. முதலில் லட்சங்களில் தொடங்கியது, பிறகு பல கோடிகளை விழுங்க தொடங்கியது. பொன்னரசரின் ஹோட்டல்கள் எல்லாம் வாடகை கட்டிடங்களிலேயே இயங்கிக் கொண்டிருந்தது. அவ்வளவுக்கும் வாடகை கொடுக்க வேண்டும், தொழிலாளர்களுக்கு ஊதியம் தர வேண்டும், மல்லிகை சாமான்கள் வாங்க வேண்டும், மின்சாரம், பெட்ரோல், டெலிஃபோன் என்று மாதம் தொடங்கினால் பணத்தை எடுத்து வைக்க வேண்டும். இது தவிர குடும்ப செலவு. பொன்னரசன் நிலை குலைந்து போனார். கடனுக்கு வட்டி கட்டியே மாலவில்லை. பொண்டாட்டியின் நகைகள், ஊரில் வாங்கி போட்டிருந்த நிலப்புலன்கள் விற்று கடன்களை அடைத்துவிட்டு நிமிர்ந்த பொழுது பொன்னரசன் தொழிலதிபர் என்கின்ற நிலையிலிருந்து சறுக்கி நடுத்தெருவுக்கு வந்துவிட்டார். இன்று சொந்த ஊரில் விருதுநகரில் அதே பஸ் ஸ்டாண்டில் தீக்கடை வைத்து பிழைக்கிறார். மஞ்சுளாவும் அவர் மாமியாரும் பஜ்ஜி வடை சுட்டு அடுக்க மாமனார் கல்லாவில் உட்கார்ந்திருக்கிறார். கையில் மீண்டும் காசு சேர்ந்தால் பொன்னரசன் தலை தூக்க காத்திருக்கிறார். ஆனால் எதிர்காலத்திலும் தன்னுடைய வலிமையின் அளவை அறியாமல் அகலக்கால் வைத்து விழமாட்டார் என்று நம்புவோமாக. இந்த கதையோட கருத்து என்னன்னா, தம்முடைய வலிமையின் அளவை அறியாமல் உணர்ச்சி வயப்பட்டு ஒரு செயலை தொடங்கி இடையில் கெட்டுப்போனவர்கள் பலர் உண்டு. இதை வந்து திருவள்ளுவர் குறள் 473 உடைத்தம் வலி அறியார் ஊக்கத்தின் ஊக்கி இடைக்கண் முறிந்தார் பலர் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இந்த சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஒவ்வொரு வாரமும் திருக்குறள் கதை நம் சேனலில் போடப்படும். அனைவரும் பார்க்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். நன்றி.